ஹே கைஸ், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிட்டு இருக்கார். அவர் அங்கே அவர் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்காக இடம் பார்க்க போகிறார். போயிட்டே இருக்கும்போது வந்து அவர் ஒரு ஆறு பக்கத்தில் வந்துட்டார். ஆறுக்கு அந்த சைடில் தான் அந்த கிராமம் இருக்குது. அவர்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருந்தது. ஒன்று, ரோடு பிடிச்சி போனான்னா சுற்றி போனான்னா அந்த கிராமத்துக்கு வந்து 4 hours ரீச் பண்ணிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஒரு சின்ன தோணி பிடிச்சி போனால் அந்த கிராமத்துக்கு ஒரு 30 minutes ரீச் பண்ணிடலாம். அவர் அவர் டைம் சேவ் பண்ணதுக்காக தோணியில் போக டிசைட் பண்ணுறாரு. தோணி ரொம்ப சின்னதாக இருந்தது. ரெண்டு பேர் தான் உட்கார முடியும், ஒன்று தோணிக்கார், ஒன்று வந்து பிஸ்னஸ் மேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு அந்த பிஸ்னஸ்கார் இந்த தோணிக்காரர்கிட்ட கேட்குறாரு, உன் தோணியில் யார் உட்காந்துருக்கு தெரியுமா? அந்த தோணிக்கார் சொல்கிறாரு, சார் நீங்கள் யார் எனக்கு தெரியாது. அந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? வாரம் வாரம் என்னை பற்றி நிறைய பேர் எழுதுவாங்களே. அந்த தோணிக்கார் சொல்கிறாரு, சார் சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்ததால் நான் என்னால் ஸ்கூல் போக முடியல, அதால் என்னால் எழுத படிக்க தெரியாது. இதை கேட்டு அந்த பிஸ்னஸ் மேன் சிரிச்சுட்டு கிண்டலாக சொல்கிறாரு, உன்னால் எழுத படிக்க கூட தெரியாதா? என்ன வாழ்க்கை நீ வாழ்கிற? உன்னோட வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இது கேட்கும்போ அவருக்கு தோணிக்காரருக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. ஆனால் சைலண்டாக உட்காந்துட்டு தோணி ஓட்டிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனோன்னு அந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, தூரமாக ஒரு இடம் பார்க்குறது தெரியுமா, அந்த இடத்துல தான் என்னோடய பெரிய ஃபேக்ட்ரி வரப்போகுது, அங்கே வந்து நாங்கள் மினரல் வாட்டர் ரெடி பண்ண போகிறோம் சொல்கிறாரு. இந்த தோணிக்காருக்கு அவர் என்ன சொல்லுது புரியல. அவர் கேட்குறாரு, என்ன சார் கேட்கும்போது இந்த பிஸ்னஸ் மேன் இரிட்டேட் ஆகிட்டு சொல்கிறாரு, அங்கே தான் நம்ம வந்து பாட்டிலில் தண்ணி பண்ணி விந்து பண்ணிவிட்டு நம்ம பட்டணத்தில் விற்க போகிறோம். நீ பட்டணத்தில் போய் பார்த்துருப்பல்ல நிறைய கடையில் பாட்டில் தண்ணி விற்கிறது. அப்போ தோணிக்கார் சொல்கிறாரு, சார் நான் பட்டணத்துன்னு போனதில்லை, என்னோடய வாழ்க்கை இந்த கிராமம்தான், எனக்கு பட்டணம் போக தெரியாது சொல்கிறது. இதை கேட்டு இந்த பிஸ்னஸ் மேன் சிரிச்சுட்டு கிண்டலாக சொல்கிறாரு, நீ என்ன வாழ்க்கை வாழ்கிற? நீ உன்னோட வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்ட சொல்கிறாரு. இது கேட்டோன்னு தோணிக்காருக்கு உண்மையிலே ரொம்ப சங்கடப்பட்டார். அப்போ அவருக்கு மனசுலேயே அவன் தோணுச்சு, ஓ நான் என்னோடய வாழ்க்கையை வந்து நான் வேஸ்ட் பண்ணுறேனோ அவர் தோணுச்சு. அந்த கவனத்தில் வந்து அந்த தோணி அப்படியே ஒரு கல்லில் இடித்தது. அப்போது தோணி லைட்டாக கிராக் விட்டதால் உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. தோணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் முழுகாம் போயிட்டுருக்கு. இந்த தோணிக்கார் வந்து பிஸ்னஸ் காரர்கிட்ட கேட்குறாரு, சார் இப்போ நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம தண்ணியில் குளிச்சு தான் ஆகணும், உங்களுக்கு நீச்சல் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ பிஸ்னஸ்கார், எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை எப்படின்னா காப்பாற்ற சொல்கிறாரு. அப்போது இந்த தோணிக்கார் சொல்கிறாரு, சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்கள் நிறைய விஷயம் தெரியும், ஆனால் உங்களுக்கு நீந்த தெரியாதா? என்ன சார் வாழ்க்கை வாழ்கிறீங்க? உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இதை கேட்டோன்னே அந்த பிஸ்னஸ்காருக்கு அவருக்கு அவர் சொன்னதெல்லாம் தப்பு தோணிச்சு. அப்புறம் மன்னிச்சு சொல்கிறாரு, நீ எப்படினா என்னை காப்பாற்று, நான் உனக்கு எவ்வளோ காசு வேணால் தரேன் சொல்லுமோ. தோணிக்கார் சொல்கிறாரு, சார் எனக்கு வந்து நீந்தவும் தெரியும், தண்ணியில் விழுந்தவளை காப்பாற்றவும் தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, நான் உங்களும் இந்த கிராமத்தை சேர்த்து விடுறேன். ஸோ இந்த கதையில் நமக்கு ஈஸியாக என்ன தெரியுதுன்னா வந்து எப்பவுமே யாருமே வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. ஓகே, நான் சீனியர் நீ ஜூனியர், நம்ம ஸ்கூல்லே வந்து பார்த்துருப்போம் நிறைய நல்ல படிக்கிற பசங்க வந்து படிக்காத பசங்க கிண்டல் பண்ண, ஏன் தயவு செய்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. நம்ம வந்து நம்ம ஆஃபீஸில் பார்த்துருப்போம் ஒரு டாப் மேனேஜர் வந்து அவங்க கீழே வேலை பண்ண எம்ப்ளாயை வந்து கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கள வந்து அசிங்கப்படுத்து, எல்லோரும் அசிங்கப்படுத்துது, இதெல்லாம் வந்து உண்மையில் தப்பான விஷயம். இப்போ ஒரு ஆளுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுங்க, அவங்க கற்றுப்பாங்க. ஓகே, நமக்கு தெரியாது யார் நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ தயவுசெய்து யாருமே வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், திஸ் ராஜீவ் ஹியர், ஸ்டே பிளஸ்ட்.